ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஆல் ஸ்போர்ட்ஸ் ஃபேக்ஸ் தமிழுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். என்ன பேர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்காதீங்க. அடுத்த வருஷத்துலேருந்து நம்மளுடைய பேர், லோகோ, நம்ம சேனலோட எல்லாமே பார்த்திங்கன்னா மாறப்போகுது. பிகாஸ் நம்ம வந்து இனிமேல் ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட் இந்த ரெண்டு கான்செப்டையும் நம்ம வந்து வீடியோவாக இனிமேல் நம்ம சேனலில் போட போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் கொடுங்க. என்னாலேயே நான் முடிஞ்ச அளவுக்கு தினம் தினம் வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோவாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய லேட்டஸ்ட்டான கிரிக்கெட் அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. ஐபிஎல்லோடைய மெகா ஆப்ஷன் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் அவங்களுடைய பவுலிங் கோச்சு, பேட்டிங் கோச்சு, ஃபீல்டிங் கோச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபேஃப் டி ப்ளஸியும் சவுத் ஆஃப்ரிக்காவை பற்றி ஒரு இன்டர்வியூவும் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபியோடைய ஹெட் கோச் யார் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எல்லாமே பார்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்ஹெச் அணியை பற்றி பார்த்துருவோம். ஸோ ஐபிஎல்ல எல்லா டீம்ஸுமே பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை எடுக்கிறதுக்கு குறியாக இருக்காங்க. பட் எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா டீமே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஸ்டாஃப்ஸை எடுத்துடலாம்னு பார்க்குறாங்க. தரமான 6 சப்போர்ட் ஸ்டாஃப்ஸை எடுத்திருக்காங்க. யார் யாருன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஸ்டாஃப் பார்த்தீங்கன்னா ஹேமங் பதானி எடுத்திருக்காங்க. ஸோ ஹேமங் பதானி பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் கோச்சாக அப்பாயிண்ட் ஆகுறாரு. ஸோ ரெண்டாவது சப்போர்ட் ஸ்டாஃப் யாருன்னா ஸோ முத்தையா முரளிதரன் எடுத்திருக்காங்க. இவர் ஆக்சுவலி போன வருஷமே எஸ்ஆர்ஹெச்சில் தான் இருந்தாங்க. ஸோ முத்தையா முரளிதரனை பார்த்தீங்கன்னா ஸ்பின் கோச்சாக அப்பாயிண்ட் ஆகுறாரு. அண்ட் ஹெட் கோச்சாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த டாம் மூடி தான் இப்போயும் கோச்சாக இருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டாம் மோடி அண்ட் முத்தையா முரளிதரன் ஒரு ரீடைன் மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் போன வருஷம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு கோச்சிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டேல் ஸ்டெயின். ஸோ டேல் ஸ்டெயின் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங்க்கு அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கோச்சாக ஆர்சிபியுடைய ஹெட் கோச்சான சிமோன் கேட்ரிச்சை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக ஆர்சிபி பார்த்தீங்கன்னா அவங்களோட புதிய ஹெட் கோச்சை தேடி ஆகணும். ஸோ அந்த அப்டேட்க்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ பேட்டிங் ஹெட் கோச்சாக பார்த்தீங்கன்னா பிரையன் லாராவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இதை பார்த்து ஷாக் தான் ஆகியிருப்பாங்க. நானும் இதை பார்த்துட்டு ஷாக் தான் ஆனேன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பேட்டிங் கோச்சாக அப்பாயிண்ட் ஆகுறாரு. ஸோ இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2022 மெகா ஆக்ஷன். ஃபெப்ரவரி 12 and 13 பார்த்தீங்கன்னா மெகா ஆக்ஷன் 2 days நடக்குது. மொத்தமாக 200 பிளேயர்ஸ் இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே கம்மி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லாஸ்ட் இயர் நடந்த ஐபிஎல் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா 300 பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதுலேயே நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டீம்ஸுக்கு போனாங்க. பட் இது வந்து மெகா ஆக்ஷன், அதில் வந்து 200 பிளேயர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப கம்மி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு 300 இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 400 ஆச்சு இந்த மெகா ஆப்ஷனுக்கு வந்திருக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு செக்மெண்ட் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னா ஃபேஃப் டி ப்ளஸி பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை பற்றி ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அந்த ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை வச்சு செஞ்சுருக்காருன்னு சொல்லணும். அப்படி என்ன சொன்னார்னா, நான் கடைசியாக விளையாடின T20 வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா 2016 தான். அதுக்கப்புறம் எனக்கு வேர்ல்டு கப் விளையாடணுன்ட்டு ரொம்ப ஆசை. அதுக்கு வந்து நான் சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட் போர்டு கிட்ட கேட்டேன். அவங்க வந்து நீங்கள் ஐபிஎல்ல எப்படி ஆஃபில் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க என்னோடய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. ஃபைனலில் சிஎஸ்கேக்கு கப்பச்சு கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தேன்னு சொன்னார். அப்போ கூட நீங்கள் என்ன T20 வேர்ல்டு கப்புக்கு எடுக்கவே இல்லைன்னு அவர் சொல்லியிருந்தார். சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா ஃபார்மே இல்லாத பிளேயர்ஸை தான் எடுக்கிறாங்களே தவிர ஃபார்ம் இருக்கிற பிளேயர்ஸை எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லியிருந்தார். ஃபாஃப் டியூ பிளேசி சொல்கிறதும் கரெக்ட் தான். ஸோ நம்ம ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ ஃபைனல் செக்மெண்ட் என்னன்னா ஆர்சிபியோடைய கோச்சு. ஆர்சிபிக்கு கோச் இல்லைன்னு கேட்காதீங்க, ஆர்சிபிக்கு இப்போ கோச் இல்லை. ஏன்னா போன வருஷம் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்த சிமோன் கேட்ரிச் இப்போ பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அசிஸ்டன்ட் கோச்சாக போயிருக்காங்க. ஸோ இப்போ ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கோச்சுக்கு தேடி தான் ஆகணும். அந்த வழியில் பார்த்தீங்கன்னா ரவி சாஸ்திரியை கேட்டிருந்தாங்க. ரவி சாஸ்திரியும் இதுக்கு ஓகே பண்ணியிருந்தார். அதுக்கு ஆர்சிபி ரொம்ப கம்முன்னு தான் இருந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா ரவி சாஸ்திரி பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ கோச்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கமெண்ட்ரியில் தான் இப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்சிபிக்கு ஒரு பெரிய குண்டை போட்டு போயிருக்காரு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் சில மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிரிக்கெட் வீடியோ போடுறோம். ஸோ போக போக என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நான் நல்லா போடுறேன்.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆல் ஸ்போர்ட்ஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ். பாய்.